அல்லாஹ் மேலும் மேலும் இப்படியான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி உலமாக்கள், புத்திஜீவிகள், படித்தவர்கள் நாம் ஒரு சமூகமாக ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும் என்ற இந்த பணிவான வேண்டுகோளுடன், குறிப்பாக பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி இந்த நேரத்தில் நாம் துவா செய்வதோடு, நேற்று நடந்த நிகழ்ச்சியில் இங்கு பலரும் பலஸ்தீனை பற்றி பல ஒரு நாளாக அமைந்திருந்தது, அகிலின் ஜமியத்துலமாவும் அது சம்பந்தமாக ஒரு விரிவான ஸ்டேட்மெண்ட் ஒன்று வெளியிட்டிருக்கிறது, அது ஒவ்வொருவரும் பார்வையிட வேண்டும். தமிழிலும் ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் அது வெளியிடப்பட்டிருக்கிற காரணத்தினால் எல்லோரும் அதை படிக்கலாம், அதை அரபுலை மொழிபெயர்த்து மக்களுக்கு முன்வைக்கலாம். இதை நாங்கள் ஒரு மக்கள் மயப்படுத்த வேண்டும் மிக தெளிவாக. அதில் குறிப்பாக இலங்கை நாடு வந்து பலஸ்தீன விஷயத்தில் எப்படி ஒரு உதவியாக இருந்திருக்கிறது, இதை நாம் சென்ற முறை வந்த நேரத்தில் 3ஆம் தேதி இங்கு கணியத்துக்குரிய ஜெனரல் செக்ரட்டரி அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தோம். ஏன்னா யுனைடெட் நேஷன் தற்பொழுது பைத்துல் மக்தஸ் விடயத்தில் ஒரு பாரிய மாற்றத்தை, தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டிருப்பதை நாம் அவதானிக்கிறோம். எல்லோரும் துவா செய்வோம். அல்லாஹு தஆலா அந்த பலஸ்தீன மக்களுக்கு அவர்களுடைய உரிமைகளை பெற்று நிம்மதியாக வாழ, யாரெல்லாம் உயிர் இறந்து விட்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த பதவியையும் அந்தஸ்தையும் கொடுக்க வேண்டும் என்று துவா செய்தவனாக, உலகத்தில் யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறார்களோ, இந்த மனிதர்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்களோ அனைவர்களுக்கு துவா செய்கிறோம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. சல்லல்லாஹு அலா சையிதுனா முஹம்மத் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.